என்னுடைய கட்சியின் சார்பாக ஜெனரலாவே ஜிஎஸ்டி போட்டிருக்காங்களே, இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பர்மிஷன் கேட்டால் கூட இந்த ஆட்சியில் கிடைக்கல. மறுபடி கேட்டேன், கடிதம் கொடுத்தேன், கிடைக்கல. அப்போ நான் எங்கே போவேன்? அப்போ என் திரையுலகத்துக்காக எனக்கு சோறு போட்டது சினிமா, என்னை அடையாளம் கட்டது சினிமா, என்னை வாழ வச்சது சினிமா, என்னை வாழ வச்ச சினிமாவுக்காக இன்னைக்கு திரையரங்கள் மூடி இருக்குது. மனசு வருத்தமாக இருக்கு. நான் வணங்கக்கூடிய நான் திரையரங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறவன், அங்கே வந்து போகிற ரசிகர் பெருமக்கள் மட்டுமே என்னோட தெய்வம் சொல்கிறவன். நான் தட்டில் சோறு எடுத்து போட்டு சாப்பிட்டா கூட அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு சோத்து பிறக்கையில் என்னோட ரசிகன் சொல்கிறீங்கன்னு சொன்னால் உண்மை. நான் படித்த எம்ஏ எனக்கு சோறு போடல சார், நான் படித்த எம்ஹெச்டி எனக்கு சோறு போடல சார், இந்த சினிமா உலகம் எனக்கு சோறு போட்டுருக்கு, என்னை ஆளாக்கியிருக்கு. என்ன மட்டும் இல்லை, என் மகன் இன்னைக்கு சிலம்பரசன் எஸ்டிஆராக வளர்ந்துருக்கிறான்னா, நான் மட்டுமல்ல ஒரு மோகன் நடராஜனாக இருக்கட்டும், ஒரு அமீராக இருக்கட்டும், ஒரு தாஸ் கேமராமேனாக இருக்கட்டும், தாஸ் தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஒரு சாலை சகாதேவன் தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஒரு செல்லக்குமார் தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஒரு செல்வரேக தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஒரு சாரஸாக இருக்கட்டும், ஒரு சித்ராவாக இருக்கட்டும், ஒரு ஜாக்கா இருக்கட்டும், நாங்களாம் சின்ன தயாரிப்பாளர்கள். ஆனால் இன்னைக்கு பாருங்க, இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பது பிரதமர் மோடி, தமிழ்நாட்டில் திரையரங்குகள் எல்லாம் கிடக்கிறது மூடி, தமிழ் திரையுலகமே கிடக்கிறது வாடி. உணர்வுள்ளவர்கள் இங்கே நிற்கிறோம் கூடி, உணர்ச்சியை கொட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் தாடி. என்ன காரணம், கோடி கோடியே எங்கள்கிட்ட பணம் கொட்டி கிடக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்காக குரல் கொடுக்கல சார. சாதாரண சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாரும் நாங்கள் வந்து சேம்பரில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வரல, இல்லை தயாரிப்பாளர் சங்கத்தை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வரல. எங்களுடைய இன்னைக்கு திரைப்பட எங்களுடைய தென்னிந்திய அதாவது எங்களுடைய திரையரங்கத்து உரிமையாளர்கள் தான் கொதிச்சு போய் இந்தியாவில் எங்கேயா ரெட்டை வரி ஜிஎஸ்டி மத்திய அரசு போட்டது 28%, தமிழ்நாடு அரசு கேளிக்கை வரி 30%, இதர வரி ஒரு 4%, 62%, மத்தியில் ஒரு வரி, மாநிலத்தில் ஒரு வரி, இப்படி போடுவீங்களா? ரெட்டை வரி எங்களால் தாங்க முடியாத வழியா? ரெட்டை வரி உலகத்தில் உண்டா கேட்குறோம். இன்னொன்று, திரையரங்கத்து உரிமையாளர்களுடைய போராட்டத்தை மதிக்கிறேன், ஆனால் நீங்கள் ஆல் ஆஃப் யூ சடன் இந்த போராட்டத்தை இப்போ ஆரம்பிக்காம வருமுன் காக்க வேண்டும் என்று முன்னாடியே யோசிக்கல, யோசிச்சிருந்தா ஓடுற படத்தை இப்போ நிறுத்திட்டீங்க. என் பையனோட படத்துக்காக சொல்ல, சாதாரண சின்ன சின்ன படங்கள் என்ன இருக்கு, ஒரு அன்பானவன் அசராதவன் அடங்காதவனாக இருக்கட்டும், ஜெயம் ரவியோட வனமகனாக இருக்கட்டும், இவன் தந்திரனாக இருக்கட்டும், சின்ன சின்ன படங்கள், அந்த தயாரிப்பாளர்கள் என்ன ஆவாங்க, யார் தருவாங்க உங்களுக்கு கோடி, எங்கே போவாங்க, யார் காப்பாற்றுவாங்க? ஆனால் சுனாமி சொல்லிட்டு வராது. 58% இவ்வளோ வரின்னதும் திரையரங்கு உரிமையாளர்கள் வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, உடனே திரையரங்கத்தை இழுத்து மூடிட்டாங்க. ஆனால் திரையரங்கம் இழுத்து மூடப்பட்டிருக்குது, இந்த அரசு என்ன நடவடிக்கை, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? இது வரைக்கும் பதில் சொல்ல, எங்களுடைய தயாரிப்பாளருக்கு போய் நாங்கள் ஏழாமையில் இருக்கிறோம், நெஞ்சிலாம் கொதிக்குதியா? பணம் போட்டு மூலதனம் போட்டு படம் எடுக்கக்கூடிய நமக்கு நமக்கு என்ன இயலாம, என்னையா இயலாம உணர்வு? இன்னொன்று, திரையரங்கத்தை மூடிட்டு நான் தான் சொன்னேன் சினிமாவோட பவர் என்ன, ஒரு 10 நாளைக்கு தியேட்டர் மூடுங்கயா, 10 நாளைக்கு எத்தனை கொலை, எத்தனை கொள்ளை, எத்தனை கற்பழிப்பு, எத்தனை பிக் பாக்கெட்டு, எத்தனை அநியாயம், அத்தனையும் பிரிக்க போயிடும், நாட்டை சட்டை ஒழுங்க நிற்காது. ஆடுற ஆளுங்கட்சி ஆடும், இந்திய அளவில் ஆடும், சினிமாவோட பவர்ஃபுல்லு. எல்லாத்துக்கும் சினிமாகாரம் வேணும், எல்லாத்துக்கும் சினிமாகாரம் வேணும், ஆனால் சினிமாக்காரனுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி, இன்னைக்கு திரையுலகத்தில் போய் இன்னைக்கு திரையரங்கெல்லாம் மூடி கிடக்குது. நான் வந்து தலைமை திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் விஷால மதிக்கிறேன். பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு மேலே போராட முடியாது, நீங்கள்லாம் தன்மையோடு தான் போராடுவீங்க. நான்லாம் எனக்கெல்லாம் என்ன வந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் பதவி வச்சுட்டு இந்த போராடல, நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தில் எந்த பதவி எனக்கு இல்லை, நான் இந்த பதவிக்கு ஏன் வரலை தெரியுமா, என்னை தேர்தலில் தான் நிற்க சொன்னாங்க, செல்லகுமாரை போன்றவங்க, அமீரை போன்றவங்க, தாசை போன்றவங்க, அப்படின்னா அத்தனை பேர் நிற்க சொன்னாங்க, ஏற நண்பர் ராதாகிருஷ்ணன் போன்றவர் கூட.
ஆனா நான் நிக்கல ஏன் தெரியுமா இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல அத்தனை பாலிடிக்ஸ் இந்த பாலிடிக்ஸை விட நான் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸே தந்திக்கிறையா அதனால தான் நீ சந்திச்சிட்டு இருக்கற நான் கேக்குற இந்த வளாகத்துல வந்து நான் அரசியல் பேசல என்ன கேக்குறேன்னா ஜிஎஸ்டி என்பது அட்டை உறிஞ்சா ரத்தத்தை எடுக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இத போய் இந்த வர்த்தக சபையின் வளாகத்துல நான் நின்னு ஏன் சொல்றேன்னா ஏன் வர்த்தக சபை வளாகத்துக்கு வந்தேன் நான் சட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நான் சட்டசபைக்கு முன்னால போய் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் குரல் கொடுக்கல நான் நாரதகான சபைக்கு முன்னாடி நின்னு குரல் கொடுக்கல என்னோட முன்னால் வீடு இருந்த இந்தி பிரச்சார சபையில நின்னு நான் குரல் கொடுக்கல நான் தேவனோட திருச்சபையில் நின்னு குரல் கொடுக்கல என்னுடைய தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை வளாகத்துல வந்து நான் நிக்கிறதுக்கு எனக்கு என்னத்துக்கு வேணும் பர்மிஷன் இன்னைக்கு நீ பர்மிஷன்ல வர கூடாது கைதி பண்ணி பாரு கைதி பண்ணி பாரு சென்ட்ரல் ஜெயில் வாசல்லையே காரை உட்டி இடிச்சிட்டு போறான் அவன் டி ராஜேந்தர் இதுக்கெல்லாம் நான் இன்னொன்னு நான் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவரா கட்டிட்டு வரைய கரவேட்டி வேட்டி கட்டிட்டு வந்தா இருக்கும் கரை நான் கரையோட வரல சினிமா உலகத்து மேல இந்த அக்கறையோட வந்திருக்கிறேன் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சினிமா உலகம் ஏறணும் கரைங்கிறதுக்காக வந்திருக்கிறேன் நான் ஒரே ஒரு என்ன எங்களோட குறை என்னன்னா ஜிஎஸ்டி போட்ட நீங்க எல்லாருக்கும் தெரியுது தியேட்டருக்கு ரிலீஸ் ஆக போன உடனே அங்க வந்து 28% ஜிஎஸ்டி 100 ரூபாய்க்கு மேல டிக்கெட் போனா 30 ரூபாய் கேளிக்கை வரி இதெல்லாம் சினிமா உலகத்துக்கு போனதுதான் உங்களுக்கு தெரியுது 100 ரூபாய்க்கு கீழே டிக்கெட் இருந்தா 18% கேளிக்கை வரி மட்டும் நீக்க வேண்டும் என்று திரையரங்கு உரிமையாளர்களும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமும் ஏன் தென்னிந்திய வர்த்தக சபையும் போராடினால் அது போதாது எங்களுக்கு கேளிக்கை வரி நீக்கினா மட்டும் போராது எங்களுக்கு ஜிஎஸ்டி குறைக்கப்பட வேண்டும் சார் இந்தியாவிலே கர்நாடகா இருக்கக்கூடிய திசையை பார்த்து கும்பிடுறேன் சார் கர்நாடகால தான் சார் ஒரு காலகட்டத்தில் டோட்டல் டாக்ஸ் ஃப்ரீ கன்னட திரையுலகத்தை வாழ வைக்க வேற யாரும் வாழ வைக்கல கன்னட திரையுலகம் அந்த கன்னடாவில் ஒரு திருட்டு வீசிட்டு ஓட முடியாது அங்க இருக்கிற ரசிகன் அடிச்சு உதைக்கிறான் அந்த கன்னட மக்களுடைய அந்த மொழி பற்றை அந்த மொழி பக்திய மதிக்கிறையா கையெடுத்து கும்பிடுறையா அதே மாதிரி ஆந்திராவில் சின்ன படத்துக்கு 7% முன்னாடி பெரிய பட்ஜெட் படத்துக்கு 15% இதெல்லாம் பார்த்து தான் நான் முன்னாள் முதல்வருடைய ஆட்சி காலத்தில் நான் என் கட்சியின் சார்பாக இருந்த பதவியை வச்சு என்னால் சினிமாவுக்காக டோட்டல் டாக்ஸ் ஃப்ரீ வாங்கணும்னு போராடணும் தமிழில் தலைப்பை வச்சா டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்தேன்னு கொடுத்தது முன்னாள் முதல்வர் கலைஞரோட அரசு அதை வேறு விதத்தில் கடைபிடிச்சது அம்மாவோட அரசு ஆனால் அம்மாவை வச்சு தான் ஓட்டு வாங்கினீங்க அந்த அம்மாவை விட நீங்கள் பெரிய கொம்பா நீங்கள் போடுவீங்க 30% டாக்ஸ் நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும் நீங்கள் சினிமாக்காரங்க போடுவீங்க வரி நீங்கள் நின்று ஓட்டு வாங்கியிருக்கீங்களா ஓட்டு வாங்க முடியுமா உங்களால வந்து வாங்குங்க பாப்போம் ஓட்டு அந்த அம்மா போட்ட பிச்சை நீங்க இன்னைக்கு சினிமா உலகம் திரையரங்குகள்லாம் கிடக்கும் மூடி சும்மா இருப்பீங்களா லேட் ஆக்ஷன் எடுப்பீங்களா அப்படி 20-30% கேளிக்கை வரியா எங்க இருக்குது ரெட்ட வரி கேரளாவில் 30% டோட்டல் நீக்கம் 28% 2.2% அந்த கேரளா எங்க இன்னைக்கு ஆந்திராவில் போராட்டம் வெடிக்குது அந்த ஆந்திரா எங்க எல்லாத்த விட வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க மேற்கு வங்காளத்தில் இந்த ஜிஎஸ்டி 100 ரூபாய்க்குள்ள இருந்தா 18% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பங்கு இருக்கு 50% வச்சுங்க அந்த 50% அந்த திரையுலகத்துக்காக விட்டு கொடுத்த அந்த மேற்கு வங்காள அரசு இருக்கக்கூடிய திசையை பார்த்து கும்பிடுறோம் அங்கேயும் இருக்கிறது ஒரு அம்மா தான் ஆக இந்த நாட்டுக்கு தேவை அம்மா இல்லைன்னு வந்து ஆட்சிலாம் ஆயிடுது சும்மா ஏமாத்துறாங்க சும்மா அதான உண்மை என்ன இல்லாட்டா அந்த அம்மா புண்ணியவதி செத்து அத்தனை நாள் ஆகுது ஏன் யாரும் கேட்கல விசாரணை கமிஷன் யாராருக்கோ போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு இருக்குது கமிஷன் எப்படி கேட்பாங்க விசாரணை கமிஷன் நான் கேட்பம்ல கேட்கிறோம்ல இன்னொன்று எங்க மோடிய நாளாக வந்து பயங்கர காங்கிரஸ் எதிர்ப்பாளர் அந்த காங்கிரஸ் எதிர்ப்பாளரான என்ன மோடியோட ஆட்சியில மத்தியில வரணுங்கிறது மறைமுகமா
நாங்கெல்லாம் வந்து கட்சியெல்லாம் மீறி இந்தியாவுக்கு இந்த தமிழினத்துக்கு துரோகம் பண்ண காங்கிரஸோட அவங்க ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க மாற்றாட்சி வரணும்னு நினைச்சிட்டு மௌனமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியை விட இன்னைக்கு மோடியோட ஆட்சியில ஒரே விஷயம் ஜிஎஸ்டி வரி, இந்தியா முழுவதும் ஒரே வரி உங்களோட கனவு. ஆனா எங்க தொழில் போக கூடாத கனவு, நாங்க சினிமா திரையரங்குகளை அடைக்கிறதுக்காக நாங்க மூடக்கூடாத கதவு, அதுக்காகவே உங்களோட ஆட்சி மலரும் நாங்க நினைச்சோம். ஒண்ணு இல்லைங்க, நான் கேக்குற ஜிஎஸ்டி வரி உலகத்திலே எந்த நாட்டில் சார் 28%? எந்த நாட்டில்? குவைத்தில். அது பெரிய பணக்கார நாடு, அங்க கூட 5% தான். ஆனானப்பட்ட வல்லரசுலே 7.5%, அதாவது யுஎஸ் கூட 7.5% தான். ஒரே ஒரு ரஷ்யாவில் 18%, சைனாவில் 17%, இந்தியாவில் 28% என்றால் மோடி ஐயாவை பார்த்து நான் கேட்கிறேன், இந்தியாவில் அப்படி என்ன புதிய வளர்ச்சி வந்திருக்கு? எந்த வளர்ச்சி அடிப்படையில் 28% போட்டிருக்கீங்க? இது தாங்குமா? இன்னொன்று, 28% போட்டீங்க, அதாவது மகாத்மா காந்தி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி அவர் சுத்தினாரு ராட்ட. ஆனா நம்மளுடைய உலகம் சுற்று வாலிபன் பிரதமர் மோடி ஐயா உலகமெல்லாம் சுத்தி வராரு, நாட்டை போட்டுக்கிட்டு அலையிறாரு விதவிதமான கோட்டு சூட்ட. ஆனா அவரு இப்ப 28% வரி போட்டிருக்கிறாரு இந்த ஜிஎஸ்டி. இந்தியால ஒருவேளை வெளிநாட்டெல்லாம் சுத்தி பார்த்தோம்னு இந்தியா பெரிய நாடாயிட்டுன்னு நினைக்கிறாரா? ஐயா, ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாத நாடியா இந்தியா? நீங்க வேற கோட்டு சுட்டு போட்டு அலையலாம் ஐயா, தன்னுடைய உடம்புல அதாவது பாரட்லா படிச்சுட்டு தான் பாரட்லா மீறி லண்டன்ல படிச்ச படிப்பை மீறி ஏழை எளிய மக்களுக்கு கந்தை உடையில்லை என்று கந்தை ஆடியை கட்டி திரிந்த அந்த மகாத்மா காந்தி எங்கே? எங்கே? அந்த நாட்டில் 28% ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாத நாடு. இவ்வளவுலாம் எதுக்குங்க? எங்க நாட்டில் எல்லாத்த விட ரொம்ப சொல்லக்கூடாது, இந்த நாட்டில் ஒருவேளை சோத்துக்கு வழியில்ங்கிறது மட்டும் இல்லை, எங்களுடைய ஏழை மக்கள் வாழும் இந்த நாட்டில் பாதி பேர் வீட்டில் கழிவறை கிடையாது, பாதி பேர் வீட்டில் கழிவறை கிடையாது. இன்னொன்று, வெள்ளக்காரன் ரோட்டில் அடி பிஸ்ஸை வந்து ரோட்டில் அடிப்பான், கிஸ்ஸை வந்து ரோட்டில் அடிப்பான், பிஸ்ஸை வீட்டில் அடிப்பான். என்னுடைய இந்தியனுக்கு வேற வழி இல்லாமல் பிஸ்ஸை ரோட்டில் அடிக்கிறான், வீட்டில் அடிக்கிறான். அப்படிப்பட்ட நாடு இந்த நாட்டுக்கு 28% ஜிஎஸ்டியா? தாங்குமா நாடு? தாங்குமா? எல்லாத்தையும் விடுங்க, எங்க 28% சார், ஒரே ஒரு பிசாவுக்கு 5% சார். ஆனா ஒரு கடல் மிட்டாய் தயாரிக்கிற ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி 18% எப்படிங்க நாங்க தயாரிப்போம் உருண்ட? இன்னொன்னுங்க, ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை அவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி வரி அங்க பத்தி எரியுது, பட்டாசு தொழிற்சாலையா அங்க வெடிக்குது போராட்டம், ஜவுளியா பத்தி கிட்ட எரியுது. எங்கள் திரைப்பட உலகத்தில் ஏன் இந்த விஷயம் தீப்பத்தி எரியல? திரையரங்கு மூடி கிடக்குத? என்ன காரணம்? கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நினைக்கிறாங்களா? ஒன்னே ஒண்ணுங்க, நான் ரொம்ப வருத்தப்பட்டு ஒண்ணு சொல்றேன், ரொம்ப ஃபீலிங்ல ஒண்ணு சொல்றேன், ஒரு நாட்டில் இந்த நாட்டில் மக்களுக்கு இந்த ஜிஎஸ்டி பச்சை தண்ணி. நீ இந்த நாட்டில் ஏதோ எதையோ நீங்கள் ஜிஎஸ்டி போட்டீங்க, நீ நல்ல தண்ணி கொடுக்கணியா? தண்ணி கொடுக்கல, நாங்கள் காசுக்கு கொடுத்து தண்ணி குடிக்கிறோம், கார்பரேஷன் தண்ணியில் குளம் அசிங்கமாக வருது, காவாயில் சாக்கடை வருது, அப்படியெல்லாம் நடக்கிறோம். ஆனால் காசு கொடுத்து கொடுக்கக்கூடிய தண்ணிக்கு அதுக்கு ஜிஎஸ்டியா? கங்கைக்கே தாங்காதியா? ஆதார் அட்டையோட எல்லாத்தையும் இணைக்கிறீங்களே, ஏ இந்த நாட்டின் நீர் ஆதாரத்தை அத்தனை நதிகளையும் ஏன் இணைக்கவில்லை? அதோட இதை இணைக்கிற ஆதாரோட அதை இணைக்கிற, ஏ நீர் ஆதாரம் அத்தனை நதிகளையும் ஒன்னா இணைக்கல? ஏ உங்களால முடியல? அதுக்கு தண்ணிக்கு ஜிஎஸ்டியா? நாடு தாங்குமா சார்? இவ்வளவெல்லாம் நீங்க வந்து பிசாவுக்கு 5 ரூபா போடுங்க, கடல் உருண்டைக்கு 18, எல்லாத்த விட சார் தியேட்டருக்கு போனா நீங்க வந்து 28% 100 ரூபாய்க்கு மேல, தேலிக்க வரி 30, அதெல்லாம் விடுங்க, படம் எடுக்கக்குள்ள
அதான் நேற்று சொன்ன தயாரிப்பாளர்கிட்ட, நீங்க போய் ஒரு 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 ஆர்டிஸ்ட புக் பண்றீங்க அங்க ஸ்டார்ட் ஆகுது ஜிஎஸ்டி. அடுத்தது ஒரே ஒரு போய் இந்த மோகன்ராஜன் படம் எடுக்கணும்னு போய் அன்னைக்கு எடுத்துட்டாரு முள்ளும் மலரும், இன்னைக்கெல்லாம் முள்ளும் மலரும் தான் குத்தும், மலரே கிடையாது முள்ளு தான் குத்தும், சினிமா உலகம் கத்தும். எப்படின்னா ஒரு அவுட்டோர் யூனிட் புக் பண்ணா 5 லட்சம் பில்லுன்னா 590,000 ரூபா கட்டணும். அடுத்தது ரெக்கார்டிங் தியேட்டர் போய் ரெக்கார்டிங் ரீ ரெக்கார்டிங் பண்ணீங்க 5 லட்சம் ரூபா பில்லா, அங்க 590 கட்டணும். அடுத்தது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேற என்ன பண்ணீங்கன்னா 10 லட்சமா 28% ஒரு மறுபடியும் 180,000 ரூபா 18% 11,80,000 ரூபா கட்டணும். டிஐ பண்றீங்களா 10 லட்சம் மறுபடியும் அங்க 180. அப்ப எங்க படம் ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் இத்தனை பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டினா சினிமாக்காரன் ஏற்கனவே செத்துக்கிட்டு இருக்கான். இதோட டோட்டலா சங்கு, படமே எடுக்க கூடாது. இதுக்கப்புறம் படம் எடுத்தா டிஸ்ட்ரிபியூட்டத்தை வித்தா அங்க ஒரு 12%. அடுத்தது தியேட்டர்ல ஓடி 60% வட்டி எல்லாம் கட்டி அழுது மீதி வர ஷேர பிரிச்சுக்கிட்டா அங்க ஒரு ஜிஎஸ்டி. அப்பா ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள போனா இந்த கடைக்கு போனா ஒரு டாக்ஸுங்க, இந்த கடைக்கு போனா ஒரு வரிங்க, அந்த கடைக்கு போனா ஒரு வரின்னு ஒரு சினிமாவுக்கு பல முனை வரியா, இத்தனை பல முனை தாக்குதலா? இதெல்லாம் சேம்பர் போய் ஆவியில வெந்தாதான் இட்லி, அடிமடையில கை வைக்கிறாரு அருண் ஜெட்லி, சினிமா கடன் கிடக்குறான் பட்னி, போற போக்க பார்த்தா எடுத்து விக்கின் போல இருக்கு கிட்னி, திரையுலகமே ஆயிடும் போல இருக்கு சட்னி, அதுக்கும் போல இருக்கு 18%. அதனால இதெல்லாம் போய் இன்னொன்னு, நாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறீங்க உடனடியாக கொடுக்கணும். நான் விஷாலுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், மூணாவது மூட்டாங்க திரையுலக திரையரங்குகள சினிமா உலகத்துல எல்லாத்தையும் வரமுறைப்படுத்தி திரைப்பட தயாரிப்புல நம்ம படம் எடுக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்கு. பெரிய தயாரிப்பாளர் வாழ்ந்துடலாங்க, சின்ன தயாரிப்பாளர் எப்படி வாழ முடியும்? கடல்ல திமிங்கலம் இழுக்குங்கிறதுக்காக மீன்களே இருக்கக்கூடாதுன்னு இறைவனோட படைப்பு இல்ல, திமிங்கலம் இருக்கிற இடத்துல மீன்களும் இருக்கும். சினிமாவில் இருக்கக்கூடிய சில திமிங்கலங்கள் இந்த சின்ன மீன்கள்லாம் செத்துட்டோம், இந்த சின்ன தயாரிப்பாளர்கள்லாம் இந்த இங்க வந்து நிற்கக்கூடிய எத்தனையோ உணர்வுள்ள சின்ன தயாரிப்பாளர் வர முடியல, ஆனா குமுறிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா வர்த்தக சபைக்குள்ள வளாகத்திலே உத்தரவு இல்லை, போனீங்கன்னா கைது செய்யப்படுவீர்கள் என்று மிரட்டுறாங்க அத்தனை பேரு. ஆனா ஏ நான் எங்களா எங்களை பண்ணு கைது பண்ணு பண்ணு அமீரை பண்ணிப்பாரு, தோ ஊன்றிக்கிட்டு சினிமா வச்சுதான் ஊண்டி நிற்கிற கையில கோல் எங்களுக்கு கொடுத்ததே சினிமா தான் ஊன்றுகோல் நிற்கிறாருல, ஒரு பூங்கா நகர் அசோக பண்ணு, டிஆர் நிக்கிற பண்ணு, கோவையிலேருந்து ஜாக்கு வந்து நிக்கிறார் பண்ணு, சார்லஸ் நிக்கிற கோவையிலேருந்து பண்ணு, செல்லகுமார் பண்ணு, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய சித்ரா பண்ணு, தாசு பண்ணு, அமைச்சிக்கிற பாய் பண்ணு, கருப்பசாமி பண்ணு, நான் அடிச்சுப்ப மொட்டை சிறுமா உலகத்தை அடிக்காத மொட்டைன்னு நிக்கிற கருப்பசாமி பாரு, முடியாது குரல் கொடுப்ப, இந்த குரல் போதுமா? இன்னும் நான் யாரையும் தாக்குறதுக்கு வரலங்க, இப்பயும் சொல்றேன், நாங்க காங்கிரஸோட எதிர்ப்பாளன், கடைசி என்னோட எச்சரிக்கை, இந்த அளவுக்கு இந்த கொடுமையான ஆட்சியில இவ்வளவு வரி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் தாங்காம எங்களெல்லாம் கொண்டு காங்கிரஸ்ல போய் தள்ளிடாதீங்க, எங்களை தள்ளல, நாட்டு மக்களே எதிர்காலத்துல இந்த ஆட்சியை விட காங்கிரஸ் ஆட்சியே மேல் என்று சொல்லக்கூடிய நிலையை மோடி எடுத்து விடக்கூடாது பிரதர். முதலே அதே மாதிரி எங்களுடைய திரைப்பட உலகத்துக்கு சின்ன படங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளா எங்களுடைய கோரிக்கை மானியம் கொடுக்கப்படாமல் இருக்கிறது, அந்த மானியம் வழங்கப்பட வேண்டும். அதற்கும் இப்பொழுது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் போராட வேண்டும், கேளிக்கை வரியை அடியோடு நீக்க வேண்டும், ஜிஎஸ்டி குறைக்கப்பட வேண்டும், 28% அதில் 14 ஆகணும், அதே மாதிரி 18 9 ஆகணும், குறைக்கப்பட வேண்டும். ஒரு வெஸ்ட் பெங்கால கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் ஏன் கொடுக்க முடியாது? இந்த தமிழ்நாடு ஆட்சியை இவர்கள் வலியுறுத்த வேண்டும். இதைத்தான் இந்த நிர்வாகிகள் சேம்பரும் செய்ய வேண்டும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒன்னே ஒன்று சொல்றேன், கேட்காம எதுவும் கிடைக்காது, தட்டாம கதவு திறக்காது, பூக்காம எந்த மனமும் மணக்காது,
போராடாம எந்த துறையும் ஜெயிக்காது. எங்கள் துறைக்காக போராடுவோம், போராடுவோம், போராடி கொண்டே இருப்போம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வந்த அத்தனை இந்த தமிழ் திரைப்பட உலகத்தின் நல விரும்பிகள் அனைவருக்கும், என்னுடைய விசுவாசிகளுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும், என்னுடைய அபிமானிகளுக்கும், எங்களுக்கு கரம் கொடுக்க வந்த அத்தனை திரைப்பட தயாரிப்பு நெஞ்சங்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், எங்களுக்கு இன்னொன்று ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த ஊடகத்துறைக்கு நன்றி. ஒரு மணி நேரத்துக்கு மேலே என்ன, ஒரு போலீஸ் கூடங்க இல்லை, ஒரு மணி நேரம் அந்த பாலத்துக்கு அடியில் டிராஃபிக் ஜாமில் நின்றுருக்கேன். இது உண்மை, இங்கே வரவே கூடாதுன்னாங்க, மீறி வந்தேன், வந்துட்டேன். வந்து உங்களை எனக்காக காத்துக்கிட்டு இருந்த உங்கள்கிட்ட ஒரு 10 வார்த்தையாவது பேசிட்டு போகணுன்னு வந்தேன். எனக்காக இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்திருந்து இந்த கருத்தை பதிவு செய்த என் ஊடகத்துறைக்கு என்னுடைய இன்னொன்னு, யாரையும் இதை நம்ம நீங்கள் வந்து ஒரு அரசியல், நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்வியூ கொடுக்குறப்ப பேசினா கூட சொல்லுவேன், இது ஒரு திரைப்பட தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை. இந்த வளாகத்தில் நான் யாரையுமே, நான் இதை பண்படுத்துறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் சார். யாரையும் புண்படுத்தணுங்கிறது என்னோட கொள்கை இல்லை. தயாரிப்பாளர்னா நிறைய பேர் கேட்டுருங்க, இன்னைக்கு பர்மிஷன் இல்லை, பர்மிஷன் இல்லாமல் எப்படி நீங்கள் வர்த்தக சபையில், நான் கேட்குற வர்த்தக சபையில் வந்து போராடுறதுக்கு என்ன பர்மிஷன் வேணும்? நான் வந்து நான் அதை கேட்டேன் சட்டசபைக்கு. இப்போ ஒன்று கதிராமங்கலம் பிரச்சனை, லேசானா தடி அடின்றாரு, இப்போ நான் போய் சட்டசபைக்கு முன்னாடி போராடணுமா? நான் போராடுவேன். அங்கே நான் பர்மிஷன் கேட்காம போனால் குற்றம், சட்டம்னா சட்டம் பேசுவோம். ஏன் வீடு என் திரை தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில் நாங்களாம் மெம்பரு, நாங்கள் மெம்பரு, எங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கம் இங்கே உள்ள இருக்கு, என் நம்ம வீடு. ஒரு பிரபாகரனாக இருக்கட்டும், ஒரு இளந்திரையனாக இருக்கட்டும், நாங்கள் இங்கே மெம்பரு, நாங்கள் இங்கே நின்று போராடுவோம். சார், இங்கே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது, இவங்க எல்லாருமே டிவைட் அண்ட் ரூல் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு தான் சார் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட தேர்தலையே நான் நிற்கல. எனக்கு இது முன்னாடியே தெரியும், சொல்லிட்டாரு, நிற்க சொன்னோம், நிற்க விடல, பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்கு. இல்லை இன்னொன்று சார், இப்போ வந்து நான் இவ்வளோ தூரம் இங்கே ஏன் பேசுகிறேன்னா, பதவியில் இருந்தாக்கா உதாரணத்துக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் நிற்கணுனாலே அன்னைக்கு அதிமுக அரசியல் பேசக்கூடாது, அதிமுக பொதுச் செயலாளர் இருந்த சின்னமாவை போய் பார்த்தாதான் தேர்தலில் நிற்கணும். நாங்கள் அப்படி ஒரு தேர்தல் எனக்கு வேணாம், வேணாம். இப்போ கூட நான் நின்றுருந்தேன்னா அங்கே போய் நான் ரொம்ப குனியணும், ஓவரா இதுக்கு மேலே குனியவே முடியாது, முடியாது, நம்மளால் முடியாது. அதனால் அந்த கேள்விலாம் கேட்காதீங்க. நான் வந்து இன்னைக்கு பதவியில் இல்லாதனால தான் ஃப்ரீ பேர்டாக பேசுகிறேன். அவர் நான் சொல்கிறது நான் சொன்ன காலகட்டத்தில் அதில், ஆனால் நான் நின்ன அணியில் அன்னைக்கு போய் எல்லாரும் பார்த்தாங்க. அதாவது அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வேணும்னா அவர்களுடைய கருணைப்பட்டால் தான் நிற்க முடியும்னு ஒரு சூழ்நிலை உருவாக்குனாங்க. நான் விஷாலை பற்றி பேசலை, நான் நின்னப்போ நான் நிற்கணும்னு பேசுனப்போ விஷால் சார் நிற்கலை, குஷ்பு மேடம் தான் நிற்கிற மாதிரி அன்னைக்கு விஷால் சார் நிற்க, டிஆர் நிற்க போகிறாருன்னதும் அன்னைக்கு சொல்லப்பட்ட ஆர்டி சார்னு ஒன்று, என்னை எதிர்த்து ஒரு நடிகை நிற்கிறாங்க, அந்த அப்புறமா அனாவசியமாக தேர்தல்னா அந்த பொண்ணோட போட்டு பேரை போட்டு அந்த ஒரு நடிகை ஏன்னா ஒரு லேடியை போட்டு காயப்படுத்தும், இந்த வம்பே நமக்கு வேணாம். இப்படிலாம் போய் பல இடத்துல கூட கும்பிடு போட்டு தான் ஒரு பதவி வேணுங்கிறத விட இன்னைக்கு பதவி இல்லாமல் சூப்பராக போராடுறேன். ஆ ஓகே, நன்றி. இதுக்கு மேல தலைவா ஆரம்பிச்சுறேன், நசுக்காதே நசுக்காதே, தென்னகத்தை நசுக்காதே, பொசுக்காதே பொசுக்காதே, திரையுலகத்தை பொசுக்காதே, வதைக்காதே வதைக்காதே, கலை உலகத்தை வதைக்காதே, வாட்டாதே வாட்டாதே, வரி போட்டு வாட்டாதே, வரி போட்டு வாட்டாதே.